ப்ரொடெக்டட் பார்க்கணும். கரெக்ட், ப்ரொடெக்டட் பார்க்கணுனால இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது, இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா பேசியிருந்தோம்? அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் பிஹேவிங் எஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அனதர் கிளாஸ், இதான் நம்ம பேசியிருந்தோம். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம பேசியிருந்தோம். அப்போ இதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸில் இப்போ நம்ம வந்து கிளாஸஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறது, நான் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன், பேக்கேஜ் P3 அப்படின்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். சரி, ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பப்ளிக் கிளாஸ், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சும்மா இப்போ இன்ஹெரிட்டன்ஸுங்கிறதே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பேசுவாங்க. அதை புரியறதுக்காக நான் சும்மா இங்கே பேரண்ட்டுன்னு ஒரு கிளாஸே க்ரியேட் பண்ணுறேன். சரியா, இங்கே பப்ளிக் பேரண்ட்டுன்னு தான் க்ரியேட் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும், அவ்வளோதான். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டேன். இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், பப்ளிக் கிளாஸ் பேரண்ட் அப்படின்னு. இப்போ பேரண்ட்டுக்கு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டி வச்சுட்டோம் இந்த இடத்துல, பப்ளிக் வாய்ட் ஒர்க் அப்படின்னு சும்மா ஏதோ ரெண்டு மூணு ஆக்டிவிட்டியை வச்சுக்கிட்டேன். இந்த ஆக்டிவிட்டியை கால் பண்ணுறேன், இப்போது இந்த இடத்துல ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரி, இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா பப்ளிக் வாய்ட் வேறு என்னங்க ஆக்டிவிட்டி பண்ணலாம், வாட்ச் டிவின்னு வேணால் வச்சுக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் வாட்சிங் டிவி அப்படின்னு ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டி வச்சுக்கிறேன். சரியா, இவர் வந்து இவரோட சேலரி அப்படின்னு ஏதாவது ஒரு 40,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன், பேரண்ட் அப்படின்னு இதை சேவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதை சேவ் பண்ணியாச்சு, பின்னாடி இதை கம்பைல் பண்ண போகிறோம். இப்போ பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. சரியா, இப்போ நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்களும் க்ரியேட் பண்ணுறீங்களா இல்லை பார்த்து க்ரியேட் பண்ணுறீங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது பேக்கேஜ், அதே பேக்கேஜில் வேணால் வச்சுக்கிடுறேன், பேக்கேஜ் P3 பப்ளிக் கிளாஸ். இப்போ பப்ளிக் பற்றி கிளாஸ் பற்றிலாம் நம்ம பேசிட்டோம், சைல்டு இதுலேயும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் இந்த மெயின் மெத்தடை முடிச்சுக்கிட்றேன், இங்கே சைல்டை முடிச்சுக்கிட்றேன், இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்களும் இதே மாதிரி மெயின் மெத்தட் வச்சு ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களா? சைல்டு டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்படி ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க ரெண்டு பேருக்குமான கனெக்ஷன், ஒரு சைல்டுக்கும் பேரண்ட்டுக்குமான கனெக்ஷன் ரொம்ப ஈஸி. இப்போ இது ஒரு சைல்டு, இது வந்து பேரண்ட் கிளாஸ், இல்லை இது பேரண்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது பேரண்ட் கிளாஸ், இந்த பக்கம் இருக்கிறது இது வந்து பேரண்ட் கிளாஸ், இது சைல்டு கிளாஸ். அதாவது சரி, மாற்றியே வச்சுக்கிடுறேன் படம், இப்போ நான் அடுத்து எழுத போகிறேன் அதுக்காக. இதை சைல்டு, இதை பேரண்ட்டுன்னு மாற்றி வச்சுக்கிடுறேன். சரியா, இது பேரண்ட் கிளாஸ், இது சைல்டு கிளாஸ். அதாவது பேரண்ட் சைல்டுங்கிறது தனித்தனி மெமரி டெம்ப்ளேட், அவ்வளோதான். இப்போ இந்த பேரண்ட் கிளாஸில் ரெண்டு மூணு ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம், ஒர்க்குன்னு ஒன்று வச்சுருக்கோம், வாட்சிங் டிவின்னு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம், இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும். அப்போது இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும்னா, இங்கே இப்போ பேரண்ட் கிளாஸில் இருக்கிற, இப்போ நான் சாதாரணமாக இப்போ பாருங்களேன், பேரண்ட் கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த ஒர்க்குங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணணும், இந்த வாட்ச் டிவிங்கிற ஆக்டிவிட்டியை நான் பண்ணணும். அதே மாதிரி இங்கே சேலரி எவ்வளோன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன், பேரண்ட் P=new parent அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி P.work அப்படின்னு மெத்தடை கால் பண்ணலாம், P.watchTV அப்படின்னு நான் மெத்தடை கால் பண்ணலாம். ஏதாவது இந்த வேல்யூ எல்லாம் தெரிஞ்சு ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா P.salary அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது, கரெக்டாக. இது வழக்கமாக ஒரே ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், அதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் மெத்தடாக இருக்குன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தடை இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட், இது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட், இது ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சைல்டு, இப்போ சைல்டுக்கு இந்த இடத்துல மெத்தடெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் ப்ளே அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். இதே மாதிரி பப்ளிக் வாய்ட் ப்ளே க்ரியேட் பண்ணிட்டோமா, பப்ளிக் வாய்ட் ரீட் அப்படின்னு ரீடோ இல்லை ஸ்டடியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அப்படி ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ண போகிறேன், அவ்வளோதாங்க. இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கால் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் அண்ட் பிளேயிங் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான். இப்படி ரெண்டு மெத்தடை நான் இதில் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ரீடிங்னு கொடுத்துட்றேன். இப்படி ரெண்டு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களா? சேவ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கம்பைலும் பண்ணிக்கோங்க, பின்னாடி நம்ம ரன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த சைல்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். Child ch equals to new child அப்படின்னு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதுவும் உங்களுக்கு தெரியும், ch டாட்னு கொடுத்தா இந்த பிளேங்கிற மெத்தடை கால் பண்ணலாம், ch டாட்னு கொடுத்தா இந்த ரீடுங்கிற மெத்தடை கால் பண்ணலாம். இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும். அங்கே பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். சைல்டு கிளாஸ்லலாம் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வர போகிறோம். இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட்டுனா எப்படி, ரெண்டு கிளாஸ் இருக்குது, இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். எப்படி கனெக்ஷன் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன், பேரண்ட் சைல்டுன்னு பேர் வச்சுருக்கிறதுனால கனெக்ஷன் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான், இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டுன்னு நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுறேன். அந்த ஃபீலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு கொடுக்க தெரியல இன்னும். இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டு அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இன்னும் கொடுக்க தெரியல. ஆனால் உண்மையிலே இவங்க தாங்க பேரண்ட், இவங்க தான் சைல்டு அப்படிங்கிறத சொல்ல தெரியுது. அந்த பேஸில் இவங்க அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்போது பேரண்ட்டு வீட்டில் தானே சைல்டு இருக்காரு, அப்போது அங்கே வாட்ச் டிவிங்கிறத சைல்டு பண்ணக்கூடாதா? இப்போ நீங்கள் பேரண்ட் ஆப்ஜெக்டை வச்சு தானே நீங்கள் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த வாட்ச் டிவிங்கிறத கால் பண்ணியிருக்கீங்க. அப்போ சைல்டும் அங்கே தானே இருப்பார், அப்போ சைல்டும் அந்த வாட்ச் டிவிங்கிறத பண்ணக்கூடாதானா? பண்ணலாம். இப்போ இது சைல்டுன்னு பேர் வச்சுட்டதுனால சைல்டுன்னும், இது பேரண்ட்டுன்னு பேர் வச்சுட்டதுனால பேரண்ட்டுன்னும் இங்கிலீஷ் தெரிஞ்ச நமக்கு தெரியுது. ஜேடிகேவுக்கு எப்படி தெரியும் இதுதான் பேரண்ட் கிளாஸ் இதுதான் சைல்டு கிளாஸுங்கிறது? ஜாவாவுக்கு நான் எப்படி கன்வே பண்ணுறது? அப்படி ஜாவாவுக்கு கன்வே பண்ணுறதுக்கான கீவேர்டு தான் எக்ஸ்டென்ஸ். அப்போ எக்ஸ்டென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, சைல்டு இஸ் எக்ஸ்டெண்டிங் பேரண்ட். உண்மையுமே அதானே? இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் பிறக்கிறது மூலமாக நம்ம ஃபேமிலியோட அடுத்த ஜென்ரேஷன் க்ரியேட் ஆகிருக்கு, அப்படி தானே? நம்ம ஃபேமிலியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். அப்போ சைல்டு எக்ஸ் இதுதான் ஜாவாவோட சின்டாக்ஸ். இந்த எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்ட் இது ஜாவாவோட கீவேர்ட் எக்ஸ்டென்ஸுங்கிறது. இந்த எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டுக்கு முன்னாடி சைல்டு கிளாஸோட பேரும், இது கிளாஸோட பேர், சைல்டுன்னு கொடுக்கக்கூடாது, அந்த கிளாஸோட பேர். இது பேரண்ட் கிளாஸோட பேர். இப்போ நம்ம வச்சுருக்கிறதுல அதே பேரை வச்சுருக்கோம், அதனால் அந்த பேரை கொடுத்துருக்கோம். அப்போ முன்னாடி எக்ஸ்டென்ஸுங்கிறதுக்கு முன்னாடி சைல்டு கிளாஸோட நேமும், பின்னாடி பேரண்ட் கிளாஸோட நேமும் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். இப்படி கொடுக்கறது மூலமாக என்னங்க ஆகும், இப்படி இந்த கான்செப்டை நான் கற்றுக்கிறது மூலமாக என்னாகும் அப்படின்னா, இப்படி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது மூலமாக வி ஆர் எக்ஸ்டெண்டிங். இங்கே ரியல் லைஃப்பில் எக்ஸ்டெண்டிங்னா புரியுது, ரியல் லைஃப்பில் நம்ம தானங்க அடுத்த ஜென்ரேஷன், அப்போ நம்ம மூலமாக நம்ம ஃபேமிலி அடுத்த ஜென்ரேஷனை ரீச் ஆகிருக்குல்ல அப்படிங்கிறது புரியுது. இங்கே எக்ஸ்டெண்ட்னா என்ன அர்த்தம்னா, வி ஆர் எக்ஸ்டெண்டிங் மெமரி ஆஃப் பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸோட மெமரி இங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ், இங்கே இருக்கிற மெத்தடெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கேயே நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. இப்போது இந்த மெமரி இங்கே வரைக்கும் போயிடுச்சுங்கிறதுனால இந்த ஆப்ஜெக்டாலையும் இங்கே இருக்கிற மெத்தட்ஸ், இங்கே இருக்கிற வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஆப்ஜெக்டால் இங்கே இருக்கிறதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். சைல்டு தானே, சைல்டுக்கு வந்து ப்ளேன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, சைல்டுக்கு ரீடுன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அந்த ஆக்டிவிட்டியவும் சைல்டால் பண்ண முடியும். அப்போது சேம் ஆப்ஜெக்ட், அதாவது சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட், இப்போ சைல்டு கிளாஸில் இருக்கிற மெத்தட் வேரியபிள்ஸே ஆக்சஸ் பண்ணும், பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் வேரியபிள்ஸே ஆக்சஸ் பண்ணும். அப்போ பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் ரெண்டே ஆக்சஸ் பண்ணுது. இப்போ அந்த இன்னெரிட்டன்ஸ்க்கான டெஃபினிஷனை திரும்ப போய் படித்து பார்க்குறோம். அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் பிஹேவிங் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அனதர் கிளாஸ் டூ அப்படின்னு வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸுக்கு, எனிவே அது ஆப்ஜெக்ட் தான். அது சைல்டு கிளாஸுக்கு இப்போ நான் சிஹெச்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படின்னா, அது சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அது இனிமேல் பேரண்ட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட், அதுதான் இதில் இருக்கிற பாயிண்ட். அப்போ நான் இதை எப்படிங்க ஜாவாவில் கொண்டு வர்றது? ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கொடுத்து உங்களோட பேரண்ட் கிளாஸோட நேம் என்ன அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட வேண்டியதான். எக்ஸ்டென்ஸ்னு கொடுத்து எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறமா பேரண்ட் கிளாஸோட நேமை நம்ம கொடுத்துட்டோம்னா போதும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இனிமேல் என்னாகும், இனிமேல் இந்த சிஹெச்சால் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ், பேரண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். இவ்வளோதான் மொத்தமாக இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது.
இதுக்கு ஜாவால இது இப்போ வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் சரியா அப்போ இந்த கான்செப்ட் ஜாவால உண்டு இந்த கான்செப்ட் பைத்தானில் உண்டு இந்த கான்செப்ட் சி ஷார்ப்பில் உண்டு சி ப்ளஸ் ப்ளஸில் உண்டு எல்லாத்துலேயும் இருக்கும் ஜாவால இதுக்கு சி எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இதே கான்செப்டை பைத்தான் எப்படி எழுதுவாங்கன்னா சைல்டுன்னு எழுதுவாங்க பிராக்கெட்டில் பேரண்ட்டுன்னு எழுதுவாங்க இதே கான்செப்ட் ஒன்று தான் அதோட சின்டாக்ஸ் தான் வேறு இதே இதை இப்போது சி ஷார்ப் மாதிரியான லாங்குவேஜில் இப்படி கோலன் வைப்பாங்க கோலன் வச்சுட்டு இந்த பக்கம் பேரண்ட் நேம் கொடுப்பாங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள் இந்த கான்செப்டை கற்றுக்கிட்டிங்கன்னா மீது எந்த லாங்குவேஜ் வேணாலும் போய் பார்த்து இன்ஹெரிட்டன்ஸ் அங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் சரியா முதல்ல ஜாவாவில் பார்த்துருவோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதெல்லாம் போய் பாருங்கள் அப்போ இங்கே எக்ஸ்டென்ஸ் கொடுத்துக்கலாமா இப்படி எக்ஸ்டென்ஸ் கொடுத்து பேரண்ட்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணுறீங்களா இதை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நம்ம அங்கே இருக்கிற மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆனாலும் அந்த ப்ரைவேட் டிஃபால்ட்ன்றது வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாதுங்களா எக்ஸ்டென்ட் பண்ணாலும் ப்ரைவேட் டிஃபால்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாதா அப்படின்னா ப்ரைவேட்டை கண்டிப்பாக பண்ண முடியாது அதில் சந்தேகமே இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணாலும் டிஃபால்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் சேம் பேக்கேஜிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த டிஃபால்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி எதுவோ அது மேட்ச் ஆகும் அதே மாதிரி ப்ரைவேட்டுக்கான ப்ராப்பர்ட்டி எதுவோ அது மேட்ச் ஆகும் ஓகே அப்போ பேக்கேஜ் இருந்தால் நமக்கு வந்து இந்த பேக்கேஜ் இந்த பேரண்ட் சைல்டுன்ற ரிலேஷன்ஷிப்பை விட அது பேக்கேஜ்குள்ளே இருக்குதுன்றதுனால நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஆமாம் இப்போ ட்ரை பண்ணுவோம் அங்கே ப்ரைவேட் கொடுப்போம் டிஃபால்ட் கொடுப்போம் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அதில் நல்ல ஆன்சர் நீங்கள் கேட்குறத செஞ்சு பார்த்துடலாம் நம்ம இப்போ எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கொடுத்தாச்சு அப்போ எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்போ நான் இந்த இடத்துல இப்போ நான் சிஹெச் டாட் அப்படின்னு கொடுத்து ஏன்னா இப்போ இந்த சிஹெச்ங்கிற ஆப்ஜெக்ட் நல்லா பார்த்துக்கோங்க இது பேரண்ட் கிளாஸுக்குமான ஆப்ஜெக்ட் அப்போ பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை நான் இங்கே வச்சுருக்கேன் அவ்வளோதான் அப்போ பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஒர்க்குங்கிறத பேரண்ட் கிளாஸில் இருக்கிற வாட்ச் டிவி இதை மூணையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இந்த மூணு லைனையும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுக்க போகிறேன் இங்கே கொடுத்துட்டு ஒரே ஒரு சேஞ்ச் எனக்கு பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தேவையில்லை சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டே போதும் இப்படியே ஆக்சஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த மூணு லைனையும் ஆட் பண்ணிட்டேன் இதை சேவ் பண்ணிட்டேன் இப்போ நான் போயிட்டு இப்போ ரெண்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் எதையுமே கம்பைல் பண்ணலை அதனால் முதல்ல பேரண்ட்டை கம்பைல் பண்ணுறேன் அதுக்கப்புறமா சைல்டை பண்ணுறேன் இப்போ நீங்களுமே இதை பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கோ இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னங்க பேரண்ட் கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம் இந்த இடத்துல ஈவன் தோ நம்ம பேரண்ட் கிளாஸ் ஆமாம் வேண்டாம் இப்போ நான் பண்ணியிருக்கிறதுல பேக்கேஜோடு சேர்ந்து கம்பைல் பண்ணணும் நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன் முதல்லேருந்து பண்ணுறேன் ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் பேரண்ட் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன் ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் எனக்கு கம்பைலேஷன் இஷ்யூஸ் எதுவும் இல்லை இதே மாதிரி உங்களுக்கும் வருதா இல்லை ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படி இஷ்யூ வரலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சரி அப்போ அடுத்தது போகலாம் அப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஜாவா பேக்கேஜ் நேம் என்ன p3.child அவ்வளோதானே இப்போ எனக்கு சைல்டு கிளாஸே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது பிளேயிங் ரீடிங் ஒர்க்கிங் வாட்சிங் டிவி இந்த 40,000 பேரண்ட் கிளாஸே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் பிளேயிங் ரீடிங்கிறது சைல்டு கிளாஸோட மெத்தட்ஸ் ஒர்க்கிங் வாட்சிங் டிவி 40,000ங்கிறதுலாம் பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸும் அதோட வேரியபிள்ஸும் இவ்வளோ தான் இன்ஹெரிட்டன்ஸ் இப்போ இந்த ஒரு ஏரியா புரிஞ்சிருச்சுன்னா இன்ஹெரிட்டன்ஸோட பேசிக்ஸ் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் மீதி எல்லாமே நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ இதில் நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்க்க போகிறோம் அவ்வளோதான் இந்த அவுட் புட் வருதா அவங்க எல்லாருக்கும் பார்த்துட்டு சொல்கிறீங்களா சப்போஸ் இப்போ சப்போஸ் நம்ம வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன் வெவ்வேறு பேக்கேஜில் இருந்ததுன்னா நம்ம அந்த கிளாஸுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடெலாம் நம்ம கால் பண்ணலாம் இல்லைங்களா இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா இப்போ நம்ம வந்து அந்த பேரண்ட் கிளாஸுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ணுறோம் அதான் டிஃப்ரென்ஸா
பேரண்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். வேறு பேக்கேஜில் இருந்தாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வேறு பேக்கேஜில் சைல்டு க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஒரே பேக்கேஜில் பண்ணியிருக்கேன்ல, வேறு பேக்கேஜ்லேயும் பண்ணுறேன், அப்படி க்ரியேட் பண்ணாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை வேணால் அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ உங்கள் க்வெஸ்டினை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் ஒன்று நமக்கு சொல்லுங்கள். இல்லை சப்போஸ் இப்போ வேறு பேக்கேஜில் வேறு ஒரு கிளாஸ் இருக்குது உங்களுக்கு, ஸோ அந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்ம அங்கே க்ரியேட் பண்ணலாம் இல்லைங்களா? சப்போஸ் பப்ளிக்காக இருந்ததுன்னா பண்ணலாம். அது பண்ண வேண்டாம். அது வந்து இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட், இப்போ நீங்கள் பேரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த மாதிரி நிறைய மெமரியை நீங்கள் ஆக்குப்பை பண்ணிகிட்டே போகும்போது உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்பீடு கம்மியாகும் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான், ஒரு எஃபிஷியன்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸுங்கிற ஐடியாவே. ஒரே ஆப்ஜெக்டை வச்சு ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணிக்கலாமே, எனக்கு எதுக்கு ரெண்டு கிளாஸ்க்கு ரெண்டு மெத்தட், ரெண்டு கிளாஸ்க்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்? இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஆமாம். என்ன இப்போ ஒரே ஒரு, அப்போ நீங்கள் ஒரே ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஒரு ஆப்ஜெக்ட் அவ்வளோதானே அப்படிங்கிற பாயிண்ட் தான் இப்போ நிற்கும். ஆனால் இதில் மல்டி லெவல் போகலாம். நீங்கள் ஒரு 50 கிளாஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று எக்ஸ்டென்ஸ், இன்னொன்று இப்போ ஃபஸ்ட் டூ, ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு 50 கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். 50 கிளாஸுக்கும் நீங்கள் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். எப்படி? 2 எக்ஸ்டென்ஸ் 1, 3 எக்ஸ்டென்ஸ் 2, இப்படி 50வது கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. முன்னாடி இருக்கிற 49 கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த 50வது கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்டால் யூஸ் பண்ண முடியும். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதையும் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், இப்போ இவங்க கேட்குறதுலேருந்து வேணால் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இன்னொரு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன், சரியா? ஒன்றுமே இல்லை, அதே சைல்டு கிளாஸ், சைல்டுன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக சைல்டு டூன்னு பேர் வச்சுக்கிட்றேன். இந்த பேக்கேஜை மட்டும் P3க்கு பதிலாக P4னு மாற்றிக்கிறேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை. அப்போ பேக்கேஜை மாற்றினா பேரண்ட் கிளாஸ் இப்போ எந்த பேக்கேஜில் இருக்குது? P3ங்கிற பேக்கேஜில் இருக்குது. இந்த சைல்டு 2 எங்கே இருக்குது? P4ல இருக்குது. அப்போ நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்கணும். நீங்கள் வேறு கிளாஸ்லேருந்து பேரண்ட் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா, வேறு பேக்கேஜ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்கணும். நான் இப்போ இதை சேவ் பண்ணுறேன், சைல்டு 2 அப்படின்னு இதை சேவ் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணி நீங்கள் சொன்னதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். முதல்ல எனக்கு எரர் காட்டும், நீங்கள் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, இந்த பேரண்ட்டை வந்து என்னால் P4ங்கிற பேக்கேஜில் இல்லை அப்படின்னு எரர் காட்டும். அப்படி எரர் காட்டுதா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ கிளியர் ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் child2.java. எரர் காமிக்குதா? ஜாவா 3 லைன் நம்பர் 3ல எரர். என்னவா? கேனாட் ஃபைண்ட் சிம்பிள். நீங்கள் பப்ளிக் கிளாஸ் சைல்டு 2 எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்னு கொடுத்துருக்கீங்க, அங்கே கிளாஸ் மாதிரி இருக்குது அந்த சிம்பிளை பார்த்தா, ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியல. இது ஒரு எரர் காமிக்குது. இன்னொரு ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறது என்ன, இங்கே சைல்டு 2க்கு தானே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் சைல்டுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் லைன் நம்பர் 8ல எரர் காமிக்குது. இது யாருங்க அப்படின்னு கேட்குது. சைல்டுங்கிறது யாரு அப்படின்னு கேட்குது. இது ரெண்டையுமே நான் போய் மாற்றிக்க போகிறேன். மொத்தம் 3 எரர். இந்த சைல்டுக்கு 2 எரர் காமிக்குது, இங்கேயும் இங்கேயுமா. இங்கே ஒரு எரரும் இங்கே ஒரு எரருமா காமிக்குது. அதை சைல்டு 2னு மாற்றிக்கலாம். இங்கே பேரண்ட்டுங்கிறது யாருன்னு கேட்குது. அப்போ நான் ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இம்போர்ட் P3.parent அப்படின்னு இங்கே ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இங்கே சைல்டு 2 அப்படின்னு இது ரெண்டையும் மாற்றணும். அவ்வளோதான். இப்போ நான் இப்படி மாற்றிட்டேன், வேறு எதுவும் மாற்ற வேண்டிய தேவையில்லை. மாற்றிட்டேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஜாவா சி ஸ்பேஸ் ஐஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் சைல்டு 2 டாட் ஜாவா. இது வந்து அடுத்த ப்ராப்ளம். சேலரி இஸ் நாட் பப்ளிக் இன் பேரண்ட், கேனாட் பி ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் பேக்கேஜ். எங்கே? பேரண்ட் கிளாஸில் நான் சேலரின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அதை டீஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதனால் வேறு ஒரு பேக்கேஜில் இருக்கிற சைல்டால் அதை ஆக்சஸ் பண்ண முடியல. இப்போதைக்கு அந்த இஷ்யூவை நம்ம ஹேண்டில் பண்ணலை, அதனால் இங்கே பப்ளிக்னு கொடுத்துக்கிட்டேன். இங்கே சேஞ்ச் பண்ணுறேன், இந்த பேரண்ட்டில் இதை பப்ளிக்னு சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் பேரண்ட்டை திரும்ப ஒரு தடவை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிட்டேன்.
இப்போ ஜாவா சி சைல்ட் டூ டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா பி ஃபோர் டாட் சைல்ட் டூ அப்படின்னு கொடுத்தா எனக்கு அதே அவுட்புட் வந்துருச்சு. அப்போது வேறு வேறு பேக்கேஜஸ்லேருந்து சைல்டுங்கிறது அதே பேக்கேஜில் இருக்குது, சைல்டு டூங்கிறது வேறு ஒரு பேக்கேஜில் இருக்குது. ரெண்டு பேக்கே ரெண்டு கிளாஸாலையுமே என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது, யூஸ் பண்ண முடியுதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதை நீங்களும் பண்ணுறீங்களா? ஒன்றும் இல்லை, காப்பி பேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இங்கே பேரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது மூணு தான், வேறு எதுவும் பண்ணல. பேரண்ட்டில் முதல்ல பேரண்ட்டை மாற்றிக்கோங்க. பேரண்ட்டில் இந்த இடத்துல பப்ளிக்னு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பேரண்ட்டில் முதல்ல பப்ளிக் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி சேவ் பண்ணி கம்பைல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே சைல்டை காப்பி பண்ணி சைல்டு டூ க்ரியேட் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் வந்தது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. பேரண்ட் கிளாஸ் வந்து எல்லாமே சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும், பேரண்ட்ஸ் இருக்கிறது சைல்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம சைல்டில் இருக்கிறது வந்து பேரண்ட்டில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆமாம், அதை எப்படி நம்ம வந்து இதுதான் பேரண்ட் இதுதான் சைல்டு அப்படின்ட்டு பண்ணுறது? நல்ல டவுட். எக்ஸ்டென்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது சைல்டு, எக்ஸ்டென்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது பேரண்ட். இன்னொன்று, இந்த இன்னெரிட்டன், இப்போ இந்த பாயிண்ட் கரெக்டு. இப்போ வந்து எங்கேருந்து இந்த டவுட் வருது அப்படின்னா, இப்போ எக்ஸ்டென்ஸ்னால் என்னென்னா, எக்ஸ்டென்ஸுங்கிற இடத்துல இங்கே நீங்கள் மெமரியை ஓப்பன் பண்ணிட்டீங்கிற பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். அப்போ மெமரியை ஓப்பன் பண்ணிட்டோன்னா என்ன டவுட் வந்துடுது? இதை நீங்கள் பேரண்ட் கிளாஸ்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த க்வெஸ்டினுக்கான பேஸ் என்ன? இவங்க கேட்குறது இதை பேரண்ட்டுன்னு சொல்கிறீங்க, இதை சைல்டுன்னு சொல்கிறீங்க, பேரண்ட்டோட மெமரியை ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி படம் வரைஞ்சி காமிக்கிறீங்க? இப்படி என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி படம் வரைஞ்சி காமிக்கிறீங்க? இந்த ஆப்ஜெக்ட் இது முழுக்க போகுங்க, ஏன்னா இங்கே தான் நீங்கள் மெமரியை உடச்சி விட்டுட்டீங்கல்ல, அதனால் போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதே வழியாக இந்த ஆப்ஜெக்ட் இங்கே போகாதா? பேரண்ட்டோட ஆப்ஜெக்ட் சைல்டுக்கு போகாதா அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, வடிவேல் காமெடி மாதிரி அண்ணம் அண்ணம் பேச்சு ஒன் வே அப்படிங்கிற மாதிரி, இது வந்து ஒன் வே, இந்த சைடு மட்டும்தான் போகும், இந்த சைடு போகாது. இப்படி தான் போகும், இந்த சைடு போகாது. இது வந்து ஒரு ஒன் வே ரூட். சரி, அப்போ ஒன் வேனா ஏன் இதை வந்து ஒன் வேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ரியல் லைஃபே அப்படி தானே. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம போய் நம்ம அம்மா அப்பாட்டேருந்து இன்னெரிட்டான நேச்சர் இருக்கும், நம்ம அம்மா அப்பா நம்மக்கிட்ட இருந்து எந்த கேரக்டரையும் எடுத்துக்க மாட்டாங்களே. பேரண்ட் இப்போ எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் ஒரு வந்து என்னை ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் எப்படி க்ரீட் பண்ணணும், ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் அவரை எப்படி ரிசீவ் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது யார்? கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து தான் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கற்றுருப்பேன். கரெக்டாக என்ன யாராக இருந்தாலும், இப்போ நம்மளோட கல்ச்சுரல் வேல்யூஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்? ஆன்சஸ்டர்ஸ், நம்ம முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதனால தான் சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்டுன்னு கொடுக்குற இடத்துல, இந்த இடத்துல இந்த க்ரீட்டை வந்து ஒருத்தர் யூஎஸில் இருந்தாலும் யூகேயில் இருந்தாலும் அவர் எப்படி அவரோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறார், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறார், அவங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறார், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறார். அப்போ எடுத்துகிட்டு போய் அவர் யூஸ் பண்ணுறார், ஓகே இது ஓகே. இப்போ அவர் போய் இப்போ க்வெஸ்டின் என்ன வந்துடுது, அப்போ பேரண்ட் ஆப்ஜெக்டை வச்சு நான் ஏன் சைல்டை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா, உண்மையிலேயே முடியாதே. உண்மையிலேயே இந்த இடத்துல இப்போது என்ன சொல்கிறது, இப்போது சைல்டால் பேரண்ட்டுக்கிட்டேருந்து எடுக்கிற நேச்சர் மாதிரி பேரண்ட்டால் சைல்டுக்கிட்டேருந்து எடுக்க முடியாது. இப்போ நம்மெல்லாம் ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறோம், நீங்களும் வாங்கன்னு எங்கள் அப்பா அம்மா எப்படி கூப்பிடுறது? பண்ண முடியாதுல்ல, அந்த பாயிண்ட்டு தான். இன்னெரிட்டன்ஸுங்கிறதே முன்னாடி இருக்கிறவங்ககிட்டேருந்து எனக்கு வர்ற நேச்சர், என் நேச்சர் அவங்களுக்கு போகிற கான்செப்ட், என் நேச்சர் அவங்களுக்கு போகலாம். இப்போ நான் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் அப்படி நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு பேர் இன்னெரிட்டன்ஸ் கிடையாது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பே பார்க்க தெரியாது, நான் போய் வாட்ஸ்அப் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு பேர் இன்னெரிட்டன்ஸ் இல்லையே. அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்குறது. நான் சொல்கிறது கரெக்டாக புரியுதா உங்களுக்கு? கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது மெமரியா இல்லை, கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது மெமரி அலோகேட் ஆகும். கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இல்லை, ஏன்னா நீங்கள் கம்பைல்லாம் பண்ணிடுவீங்க,
ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி கிரியேட் ஆகும். ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சப்போஸ் ஒரு கிளாஸ் நம்ம இப்போ பேரண்ட் கிளாஸ் நம்ம ஜஸ்ட் அந்த மெத்தட் மற்ற மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு கிளாஸ் சாரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலை ஸோ அப்போ அதுக்கு மெமரி அலோகேட் ஆகுமா? நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இல்லை. ஆமாம் எஸ் ஆப்ஜெக்ட் இல்லை இதெல்லாம் டெலிட் பண்ணிடுவோம். இந்த ஆப்ஜெக்ட் இல்லை சாதாரணமாகவே இப்போ இந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்தாலே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்தாலே எனக்கு பேரண்ட்டுங்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கும்ல. பேரண்ட்டுங்கிறதுக்கு ஒரு 227 பைட்ஸ் அலோகேட் ஆகிருக்குல்ல. ஆமாம் கண்டிப்பாக நான் ஏதோ ஒன்று சேவ் பண்ணுறேன், ஏதோ ஒரு லைனை டைப் பண்ணுறேன், அதை சேவ் பண்ண சேவ் பண்ண அதுக்கான ஸ்பேஸாவது எனக்கு வேணும்ல. அது இருக்க தான் செய்யும் எனக்கு. இப்போ நான் இன்னும் டைப் பண்ண இதில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறதும் இருக்க தானே செய்யும். பட் இந்த மெமரிலாம் வந்து சைல்டு தான் அலோகேட் ஆகும் அலோகேட் ஆகுமா இல்லை தனித்தனி தான் அலோகேட் ஆகுமான்றது டவுட். தனித்தனியாக தான் கண்டிப்பாக தனித்தனி மெமரி தான். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல இதோட ஸ்பேஸ் வேறு, இதுக்கான சைஸ் வேறு, சைல்டுக்கு ஸ்பேஸ் வேறு, சைல்டுக்கான ஸ்பேஸ் வேறு தானே. ஆ கண்டிப்பாக தனித்தனியாக தான். அப்படி சந்தேகம்லாம் இருந்தால் அதோட ஹேஷ் கோடெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட்ஸோட ஹேஷ் கோடெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படினாலும் ஹேஷ் கோட் பிரிண்ட் பண்ணுறதெல்லாம். சரி இப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். ஓகே அப்போ நான் இதே மாதிரி எல்லா கிளாஸ்க்கும் கொடுத்துக்கலாமா? இப்போ நான் வந்து நேற்று சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், பேங்க்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், கஸ்டமர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கஸ்டமர் கிளாஸில் கஸ்டமர் எக்ஸ்டென்ஸ் பேங்க்னு கொடுத்துட்டு கஸ்டமர் ஆப்ஜெக்ட்ஸை வச்சே பேங்க்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? இல்லை கஸ்டமர் கிளாஸில் பேங்க் ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணணுமா? இந்த கேள்வி வந்துடுது இல்லை. நீங்கள் சொல்கிறது நல்லா புரிஞ்சிருச்சு. இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது மெமரி மேனேஜ்மெண்ட்டை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ் போகிறீங்க. அப்போ ஒரே ஆப்ஜெக்டை வச்சு முந்தின கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் வேரியபிள்ஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க. ரொம்ப சூப்பர். இப்போ ஒரு 50 கிளாஸ் இருந்ததுன்னா 50வது கிளாஸில் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டா மீதி முன்னாடி இருக்கிற 49 கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் தேவையில்லை அப்படிங்கிற பாயிண்ட்டெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ நான் அப்போ கஸ்டமர் எக்ஸ்டென்ஸ் பேங்க்னு போட்டுக்கிட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்லணும்? இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்லணும்? அவர் கேட்குறது கரெக்டாக தப்பா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாருமே எதுவுமே சொல்லலையா? ஆனால் இந்த அவங்க அதில் இருக்க ப்ரைவேட் மெத்தடெல்லாம் மட்டும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆமாம் கரெக்ட். அப்போது இது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இந்த இடத்துல கஸ்டமர்னு கொடுத்து கஸ்டமர் ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்போ ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அப்படி என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இன்ஹெரிட்டன்ஸுக்கு இருக்குது அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ்னாலே கண்டிப்பாக பேரண்ட்டுக்கும் பேரண்ட் கிளாஸுக்கும் சைல்டுக்கும் இடையில் கண்டிப்பாக இஸ்ய ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பே இஸ்ய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். அதாவது இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே பேரண்ட் சைல்டாக இருக்கணும். இப்போ இன்ஹெரிட்டன்ஸுங்கிறதே பேரண்ட்டோட நேச்சர் நிறைய, அது பிஹேவியராகவோ இல்லை ப்ராப்பர்ட்டியாகவோ பேரண்ட்டோட கலரில் குழந்தை இருக்கலாம், பேரண்ட்டோட ஸ்டைலில் குழந்தை இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை குழந்தை பண்ணலாம். அப்போ பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் நிறைய விஷயம் மேட்ச் ஆகணும். அப்போ யாருக்கும் யாருக்கும் தான் நிறைய விஷயம் மேட்ச் ஆகும். உண்மையிலேயே பேரண்ட் சைல்டாக இருந்தால் தான் நிறைய விஷயம் மேட்ச் ஆகும், அப்படி இல்லைன்னா மேட்ச் ஆகாது. இப்போ எப்படி சொல்கிறது? இப்போ வந்து இப்போ நான் வந்து பேங்க் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பேங்க்குன்னா இந்த இடத்துல ஸ்டேட் பேங்க் அப்படின்னு எழுதுறேன்னா இப்போ எனக்கு இதை சொல்ல முடியணும், ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்க்குங்கிறது சைல்டு, பேங்க்குங்கிறது பேரண்ட். இப்போ நான் இடையில இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? பேங்க்கோட ப்ராப்பர்ட்டி தாங்க ஸ்டேட் பேங்க்குக்கு இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், ஸ்டேட் பேங்க் இஸ் அ பேங்க் அப்படின்னு எழுதுறேன்னா இது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இதே மாதிரி இன்னொன்று ஒன்று எழுதுறேன். இப்போது இந்த இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியோட அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன். இங்கே ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ படிக்கிறார், இன்னொருத்தர் அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிக்கிறார். இப்போ இவர் பிஇ ஆஸ்பிரண்ட் இல்லை பிஇ ஸ்டூடெண்ட், இவர் எம்பிஏ ஸ்டூடெண்ட். இப்போ நான் இந்த இடத்துல எம்பிஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதிட்டு எம்பிஏ ஸ்டூடெண்ட்
இஸ் அ அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்னு எழுதணும். இப்படி எழுதுனா ஆமாங்க அப்படின்னு உங்கள் மனசு சொல்லணும். அப்படி சொல்ல முடிஞ்சால் தான் இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கான நிறைய பிஹேவியர்ஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? புரியுதுங்க. பட் ஆனால் எப்படி நமக்கு தெரியும் இந்த கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் நிறைய மேட்சிங் இருக்கு, இட் வில் ஃபால் அண்டர் த இஸ் அ ஸ்டூடெண்ட் கேட்டகரியில, நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு ஒரே நிமிஷம். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு அந்த ப்ராஜெக்டில் இந்த கிளாஸுக்கும் அந்த கிளாஸுக்கும் நிறைய பிஹேவியர்ஸில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும்ல. நமக்கு முதல்ல அந்த ப்ராஜெக்டோட பிஸ்னஸ் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு தானே நம்ம அதை டெக்னிக்கலாக அதை கிளாஸாக மாற்ற ட்ரை பண்ணுவோம். கஸ்டமர்ஸோட கஸ்டமரோட பிஸ்னஸ் ரெக்கமெண்ட்ஸை எடுத்துகிட்டு அதை தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராமாக மாற்றுறீங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் ரெக்கமெண்ட்ஸை எழுதும்போது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டு தானே? அப்போ அதை வச்சுட்டு தான் நான் இன்ஹெரிட்டன்ஸ் போகவா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். அப்போ இந்த ஆங்கிளில் இப்போ நான் என்ன எழுதுனேன், சைல்டு இஸ் அ பேரண்ட். ஓகே, பின்னாடி அது பேரண்ட்டாக மாறும், அதனால் சைல்டு இஸ் அ பேரண்ட்டுங்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல கஸ்டமர் இஸ் அ பேங்க்னு எழுதுறது மேட்சிங்காக இல்லையே. இப்போ இந்த இடத்துல கஸ்டமர்னு ஒன்று வச்சுருக்கோம், அதை பேங்க்னு மாத்துறோம்னா கஸ்டமர் இஸ் அ பேங்க்னு எழுத முடியாது. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நான் வந்து இன்னெரிட்டன்ஸை கொண்டு வரக்கூடாது. அப்போ இந்த இன்னெரிட்டன்ஸுங்கிறதே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த இஸ் அ ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான். அப்போ வாட் இஸ் இன்னெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னெரிட்டன்ஸுக்கான பேஸ் பாயிண்ட் என்ன, எப்போ நான் வந்து இன்னெரிட்டன்ஸுக்கு போகணும், இது வாட்ங்கிறதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டேன். வென் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான், வென் தேர் இஸ் அன் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ கிளாஸஸ் வீ கேன் கோ ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கப்புறம் தான் ஹவு அப்படிங்கிறது வருது. நான் எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் போகிறது, பை யூஸிங் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் இன் ஜாவா நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் போகலாம். அப்போ வாட், வென், ஹவு தெரிஞ்சிருச்சு. ஒய், ஏன் நான் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். எஃபிஷியன்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த எஃபிஷியன்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்கள்கிட்ட அதோட ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த க்வெஸ்டினோட நிறுத்திடுறேன், சரியா? இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி என்ன க்வெஸ்டின் அப்படின்னா, சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட், கரெக்டா? சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட், அது பேரண்ட் கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனவுடனே என்ன கால் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன கால் ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர். நைஸ். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போது இப்போ என்கிட்ட இருக்கிற சிஹெச்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட், அதுதான் சைல்டுக்கும் ஆப்ஜெக்ட், அதுதான் பேரண்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட். அப்போ ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி நிற்கிது. சரி, அப்படி ரெண்டுமே கால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், எது ஃபஸ்ட்டு கால் ஆகும்? சரி, அதில் எது ஃபஸ்ட்டு கால் ஆகுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடும். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்ளை பண்ணியிருந்தால் எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்? இந்த க்வெஸ்டின் எல்லாம் ஓப்பன் க்வெஸ்டின்ஸாக நிற்கிது. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? அப்போ நம்ம ஏற்கனவே, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். முந்தின செஷனோட அந்த முந்தின செஷனில் இருக்கிற க்ரிப் அடுத்த செஷனுக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் முந்தின செஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த செஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முந்தின செஷன் ஆவரேஜாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் ஒருவேளை நீங்கள் இன்னும் கன்ஸ்ட்ரக்டர் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு டவுட்டோடு வந்தாலும் சரி, பார்த்துட்டு வரீங்களா? ஓகே, அப்போது நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே.